லவிகாஸ் இட்லி விட வீட்டிலே செய்யக்கூடிய தரமான பீஃப் கறி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க புரோட்டா சாப்பிட போமான்னு சொல்லி கேட்டேன். நான் அவன்கிட்ட புரோட்டா எல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே செலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப உடனே அப்போ இட்லியும் பீஃபும் சாப்பிட போமான்னு சொல்லி கேட்டேன். நான் உடனே இட்லியும் பீஃபுமா உடனே கிளம்பும் சொல்லி வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாட்டு கிளம்பிட்டோம். நாங்க கடைக்கு எந்த வழியாட்டு கரெக்டா போயிட்டு இருந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேம்ப ரோட்ல இருந்து தட்டநாளை போடைய பாதையில தான் மக்களே போயிட்டு இருந்தோம். கடை கரெக்டா தட்டநாளை ஊருக்குள்ளதா இருக்குது. கடைக்கு நேம் வேற கட்டே சிட்டுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க வீட்லயே வச்சு ரெடி பண்ணி தான் இங்க வச்சு சேல் பண்றாங்க. நானும் எங்கன்னு ஃபாஸ்ட்டாடு கடைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கடைக்கு உள்ளே உட்கார்ந்து சாப்பிட ஒரு பெஞ்சில வர போட்டு வச்சிருந்தாங்க. நான் அந்த கிட்ட எனக்கு ஒரு மூணு இட்லியும் ஒரு பீஃபும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். பீஃபை பார்க்கும் போதே தர மாட்டு இருந்துச்சு. ஒரு கிண்ணில ரெண்டாப்ப பீஃபை வச்சு இட்லி கூட வச்சு கொடுத்தாங்க. இதுக்கு மேல பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பீஃப் எடுத்து அந்த இட்லிக்கு மேல ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். பீஃப் துண்டலா வர நிறையவே இருந்துச்சு. இட்லியும் பீஃபும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையிலே பங்கமாட்டு இருந்துச்சு. நம்ம அண்ணனும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் பொழிச்சிட்டல அப்படி சொல்லிட்டு இருந்தான். பீஃப் துண்டலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட்டாட்டே இருந்துச்சு. டேஸ்ட் கூட தர மாட்டு இருந்துச்சு. நம்ம கேமராமேனும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். கடையில ஆம்லெட்ல வர ரெண்டு மக்களே கடைசியாட்டு ஆம்லெட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு பார்சலையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கடை கரெக்டா நம்ம ஹிந்து காலேஜ் பேக் சைட்ல தட்டநாளே ஊருக்குள்ள தான் மக்களே இருக்கு. நீங்க மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாட்டு பாத்தீங்கன்னா அந்த கடை சேலுக்கு கிடக்கு மக்களே. கடையோட ஃபுல் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க மக்களே.